Welcome to Vivegam Educational Guidance. In this video, we will discuss mechatronics course details, job opportunities, salary, and any skills we will need to learn. And in the course, eligibility is what we will talk about. But before we talk about that, you subscribe to our channel and click on the bell icon. Then, further course details notification. Tamil Nadu lerka, enda colleges la, ungalku admissions venumnalo, screen la theriyra number ku call paninga na, naanga ungalku kandippa help panuvom. And idu oru muttilum ilavasamana sevai danga. Vaanga video ku la polam. Mechatronics Engineering. இது என்ன அப்படினா இன்ஜினியரிங்கோட சப் பிரான்ச் அப்படினு நாம சொல்லலாம். இதுல மெயின்லி வந்து எதை பத்தி எதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படினா electrical and mechanical systems அதை பேஸ் பண்ணி தான் வந்து மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதுல என்ன அப்படினா இதுல எதோட காம்பினேஷன் இல்ல என்னன்னா வந்து நீங்க இன்னும் நிறைய தெரிஞ்சுப்பீங்க அப்படினு நாம பார்த்தோம்னா robotics, electronics, computer and இன்னும் நிறைய elements அதை பத்தியெல்லாம் வந்து நீங்க படிப்பீங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான eligibility என்ன அப்படினு நாம பார்த்தோம்னா 12th நீங்க science group எடுத்துக்கணும். அதுல physics, chemistry, maths வந்து main subject-ஆ பண்ணியிருக்கணும். 50% overall வந்து நீங்க 12th pass ஆகி score பண்ணியிருக்கணும். அப்பதான் நீங்க இந்த UG course படிக்கிறதுக்கு eligible. இல்ல நீங்க mechatronics-ல PG-யும் continue பண்றதா ஐடியா இருந்தா 60% வந்து நீங்க bachelor degree-ல வந்து நீங்க வாங்கியிருக்கணும். இதுல வந்து entrance exams ஏதாச்சும் இருக்கா mechatronics படிக்கிறதுக்கு அப்படினு பார்த்தோம்னா G main, G advanced, gate exams, Tamil Nadu Common Entrance Exams. இப்படி இது மாதிரி நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து இருக்கு. இதுல வந்து நீங்க நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீ ஸ்ட்ரக்சர்ல ஃபீஸ் வந்து குறைச்சிப்பாங்க. அதுவும் இல்லாம நீங்க 12th பெஸ்ட் கட் ஆஃப் வச்சிருந்தாலும் ஸ்காலர்ஷிப் வைஸ் உங்களுக்கு வந்து ஃபீஸ் கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபீ ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். பிரைவேட் காலேஜ்ல பார்த்தோம்னா 70,000 வரைக்கும் உங்களுக்கு ஃபீஸ் அவைலபிளா இருக்கு. கவர்மெண்ட் காலேஜ்ல பார்த்தோம்னா 30,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து நான் மினிமம் ஃபீஸ் தான் வந்து சொல்லியிருக்கேன். உங்களோட மார்க்ஸ் அண்ட் என்ட்ரன்ஸ் மார்க்ஸ் அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜ் இதையெல்லாம் பொறுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து மாறுபடும். நெக்ஸ்ட் என்ன ஸ்கோப் இருக்கு, இன்னும் என்னென்ன ஃபீல்டில் வந்து நான் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ரோபோட்டிக்ஸ், நானோ டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ். இது சார்ந்த இருக்க இண்டஸ்ட்ரீஸில் இதில் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இந்த கோர்ஸ் வந்து நான் எடுத்தேன் அப்படின்னா என்ன சிலபஸ் என்ன எனக்கு சொல்லி தருவாங்க, எந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா என்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி, என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ், தியரி ஆஃப் மிஷின்ஸ், டெக்னிக்கல் கம்யூனிகேஷன், டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட்ஸ், ஃபேக்டரி ஆட்டோமேஷன், இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட், மெக்கட்ரானிக்ஸ் சிஸ்டம் லேப், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், மெக்கட்ரானிக்ஸ். இப்படி நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து கவர் பண்ணிடுவாங்க. ஸோ யூஜி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது. இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு நான் என்னவா ஒர்க் பண்ண போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மெக்கட்ரானிக்ஸ் என்ஜினியர், டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் என்ஜினியர், எலக்ட்ரோ மெக்கானிக்கல் என்ஜினியர், ஆட்டோமேஷன் என்ஜினியர். ஸோ இந்த ஒர்க்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் எந்தெந்த டாப் கம்பெனிஸில் வந்து என்னால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். எலக்ட்ரானிக் டிவைஸ் மேனுஃபேக்சரிங், மெக்கானிசம் ஆஃப் டிவைசஸ், சீமன்ஸ், ஹுண்டாய் மோட்டார்ஸ், ராயல் என்ஃபீல்ட், அசோக் லேலேண்ட் அண்ட் நிறைய காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸில் வந்து நீங்கள் ஆஸ் அ ப்ரொஃபஸராக டீச்சராக வந்து நீங்கள் போகலாம். இல்லை அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸில் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஐபிஎம் இப்படியெல்லாம் வந்து நீங்கள் மேனேஜராக இல்லை இன்னும் நிறையா வேரியஸ் ஃபீல்ட்ஸில் வந்து நீங்கள் போகலாம். உங்களுக்கு வந்து நிறையா ஸ்கோப்பும் இருக்குது அண்ட் சேலரியும் வந்து நீங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக வந்து எப்படி அந்த ஃபீல்டில் வந்து ரீச் ஆகுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அண்ட் உங்களோட இன்னோவேட்டிவான ஐடியாஸ் அதையெல்லாம் பொறுத்து தான் வந்து உங்களோட சேலரி வந்து பேஸாக இருக்குது. இதில் என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டீம் ஒர்க்கிங் அபிலிட்டி வந்து இருக்கணும். ஸோ ரோபோட்டிக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் அந்த ரோபோ ஒன்று வந்து நீங்கள் உருவாக்குறீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட தனிப்பட்ட ஒரு உழைப்புன்னு வந்து நம்மளால் சொல்ல முடியாது. அது ஒரு டீமாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அது ஒரு பெஸ்ட் அவுட்கம்மை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ டீம் ஒர்க்கிங் அபிலிட்டி அப்படிங்கிறது வந்து இதில் ரொம்ப முக்கியமான ஸ்கில்லாக வந்து அவங்க பார்க்குறாங்க. அண்ட் அவேர்னஸ், எப்பயுமே வந்து ஒரு விஷயத்துக்கு அவேராக இருக்கணும். இப்படி இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்கங்கும் போது அதில் அவேராக இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட பிளான் என்ன அப்படிங்கிறதுல கிளியராக இருக்கணும். ஸோ நீங்கள் இப்போ ரோபோட்டிக்ஸ் எடுத்து பண்ணுறீங்க அப்படிங்கன்னா அதில் வந்து நிறைய திங்ஸ் வந்து உங்களால் வேஸ்ட் பண்ண முடியாது. இருக்கிறது எல்லாமே ரேர் பீஸஸாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு அவேர் இல்லாமல் இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பிளாக் மார்க் மாதிரி. நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், இதை பண்ணால் அது கரெக்டாக இருக்குமா, இல்லை இது பண்ணால் இதுக்கு வந்து சூட்டபுளாக இருக்குமா, இல்லை ஒரு ரோபோட்டிக்ஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னா வந்து அதில் ஒர்க் ஆகுமா, இல்லை எலக்ட்ரானிக் சைட்ஸ் வந்து நான் போகிறேன் அப்படின்னா
இந்த மாதிரி விஷயங்களை நான் கொடுக்கும்போது இது பெஸ்ட் அவுட்கம்மா அவுட்புட்டை வந்து எனக்கு எடுத்து கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் அனலைஸ் பண்ண நம்மளுக்கு வந்து தெரியணும். அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், நீங்கள் ஒரு புது விஷயமான ஒரு ரோபோவே நீங்கள் வந்து உருவாக்கிட்டீங்க அப்படின்னா அது பெஸ்ட்டாக பீப்புளுக்கு வந்து உங்களுக்கு வந்து சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அது எவ்வளோ ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய விஷயமா நீங்கள் வந்து பண்ணியிருக்கும்போது அது எவ்வளோ இனோவேட்டிவாக அண்ட் மக்களுக்கு வந்து புரிகிற மாதிரியும் பிடிக்கிற மாதிரியும் வந்து நீங்கள் அதை சொல்கிற தெரிஞ்சிருக்கணும். கன்வே பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அது புரியணும், அப்போ தான் வந்து அது நல்ல ரீச்சை வந்து அடையும். அதுவும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இப்படி ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது எப்படி பீப்புள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறீங்க, எவ்வளோ பெஸ்ட்டாக வந்து அது அவங்கக்கிட்ட போய் சேருது, அண்ட் உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும். அது கம்யூனிகேஷன் அப்படிங்கும்போது அது ஒரு ஃபஸ்ட்டாக அதை தான் வந்து உங்ககிட்ட பார்ப்பாங்க. ஒரு ஐடியாவே எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியை நம்ம எடுத்துக்கிட்டாலும் உங்ககிட்ட ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோபோ செய்கிறதுக்கான ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா அதை எப்படி அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க, உங்களோட ஆட்டிடியூட் நீங்கள் வந்து காமிக்கிறீங்களா, இல்லை எப்படி வந்து அவங்களுக்கு புரிகிற மாதிரியும் பிடிக்கிற மாதிரியும் நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து அவங்க பார்ப்பாங்க. அதெல்லாம் பெஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க, உங்களோட ஐடியாவுக்கு வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய இன்னோவேட்டிவான ஐடியாஸ் வந்து இப்போ வந்துட்டு இருக்காங்க, காம்படிட்டிவாக போயிட்டுருக்கு. ஸோ அதையெல்லாம் பிரேக் பண்ணி நீங்கள் எப்படி வரீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அண்ட் அட்டென்ஷன் டு டீட்டெயில்ஸ், நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து உங்களோட இண்டஸ்ட்ரியில் வந்து புதுசாக ஏதாவது ரிலீஸ் பண்ணுறீங்க இல்லை ஏதாவது புதுசான விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டீட்டெயிலையும் நீங்கள் வந்து ஃபுல் அட்டென்ஷன் கொடுத்து அதை வந்து எவ்வளோ ப்ராசஸிங் வந்து நம்ம எப்படியெல்லாம் பண்ணணும், ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப அட்டென்டிவாக வந்து இருக்கணும். ஏதாவது ஒரு சின்ன தப்பு ஆயிடுச்சு அப்படின்னாலும் அது உங்களுக்கு மட்டும் இல்லை அந்த இண்டஸ்ட்ரிக்கே ஒரு பிளாக் மார்க் தான். ஸோ வந்து ஒவ்வொரு டீட்டெயில்ஸையும் நீங்கள் வந்து ரொம்ப நல்லா ஸ்டடி பண்ணியிருக்கணும் அப்படின்னு இது மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இந்த மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் வந்து பார்ப்பாங்க. இதெல்லாம் இருந்தால் மட்டுமே தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுலாம் கிடையாது, இது நார்மலாக இருக்கிற ஸ்கில்ஸ் தான். நீங்கள் வந்து எவ்வளோ இன்னோவேட்டிவாக க்ரியேட்டிவிட்டியோட இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி பெஸ்ட்டாக கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட ரீச் வந்து இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாடு இருக்க எந்த காலேஜஸில் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். அது ஒரு முற்றிலும் இலவசமான சேவை மட்டும்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.